கட்டு சிங்கியின் கிறிஸ்மஸ் கிரிப். கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும். காடோட பிளெஸிங்ஸ், சாண்டா கொடுக்கற நிறைய கிஃப்ட்ஸ், லைட்டை வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு வீட்டை அலங்கரிக்கிறதும், அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியான கேக்கு சாப்பிடுறதும், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சர்ச்சுக்கு போறது, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, வீட்டுல இது ஒரு புது சந்தோஷத்தையே ஏற்படுத்தும். கட்டு சிங்கி கூட ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஏன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஏய் கட்டு, இந்த தடவை நீ சாண்டா கிட்ட என்ன கிஃப்ட் கேட்க போற? நான் சாண்டா கிட்ட இந்த தடவை கிட்டார் கேட்க போறேன். ராஜு கிட்ட ஒரு கிட்டார் இருந்துச்சு, அதை வாசிச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா கிட்டார் வாசிக்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டார் இருக்கணும்ல. அன்னைக்கு சாயந்தரம் கட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ ராஜு அங்க வந்தான். அவன் வந்து ஒரு பெஞ்ச்ல உட்காந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்தான். கட்டுவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாட்டு நிப்பாட்டிட்டு ராஜு கிட்ட வந்து நின்னுட்டாங்க. ராஜு ரொம்ப சூப்பரா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்தான். அதே நேரத்துல அந்த பக்கம் போய்கிட்டு இருந்த ஒரு வயசான தாத்தாவும் ராஜு கிட்டார் வாசிக்கிறத பார்த்து நின்னாரு. வாவ் ராஜு, நீ உண்மையிலே ரொம்ப அழகா கிட்டார் வாசிக்கிற, ஆனா இதுக்கு அடுத்த நோட்ஸ என்னால வாசிக்க முடியல. ராஜுவால அடுத்து எதுவுமே வாசிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு நோட்ஸ் வரவே இல்ல. அவன் ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணான், ஆனா அது அவனால முடியல. அப்போ அந்த அங்கிள் சொன்னாரு, எடுத்துட்டு வாப்பா, ஒரு வாட்டி நானும் ட்ரை பண்றேன். உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? எடுத்துக்கோங்க, வாசிங்க. அங்கிள் அந்த கிட்டார வாங்கி வாசிச்சாரு. ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணதும் அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே அழகா வாசிச்சாரு. அத பார்த்து பசங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அட சூப்பர் அங்கிள், நீங்க ரொம்ப சூப்பரா கிட்டார் வாசிக்கிறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க இங்க பார்த்ததே இல்லையே. ஆமாப்பா, நானு லாஸ்ட் வீக் தான் இங்க ஷிஃப்ட் ஆனேன். என்னோட பேரு பிரான்சிஸ் டிகோஸ்டா. நான் உங்ககிட்ட கிட்டார் கத்துக்க அடிக்கடி வரலாமா? கண்டிப்பா வரலாம், எனக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். நான் ஃப்ளாட் நம்பர் 404ல இருக்கேன். அதை கேட்டு கட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். நைட்டு அப்பா அம்மா கூட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கட்டு அந்த புது அங்கிளை பத்தி சொன்னான். அவருடைய பேரு பிரான்சிஸ் டிகோஸ்டா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொன்னாங்க, ஃப்ளாட் நம்பர் 404ல இருக்காருல்ல? ஆமாமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருடைய வைஃபை இன்னைக்கு நான் ஷாப்ல பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்காரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரு கனடால இருக்காரு. அட சூப்பர், கனடாலியா? ஆமா, ஆனா ஜூலி கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க, ஏன்னா அவர் இந்த தடவை கிறிஸ்மஸ்க்கு வர முடியாதாமா. அப்போ கட்டு சிங்கி ரெண்டு பேரும் யோசிச்சாங்க, புது அங்கிள் ஆண்டிய மீட் பண்ண அவங்க ஃப்ளாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. கட்டுவுக்கு பிரான்சிஸ் அங்கிள் கிட்ட கிட்டார பத்தி நிறைய டவுட் கேட்க வேண்டி இருந்துச்சு. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஜூலி பிரான்சிஸ் வீட்டுக்கு போனாங்க. காலிங் பெல்ல அமுக்குனாங்க. கதவை பிரான்சிஸ் அங்கிள் தான் திறந்தாரு. வணக்கம் அங்கிள். வணக்கம் அங்கிள். வா வா வா, உள்ள வா. கட்டு சிங்கிய பார்த்து பிரான்சிஸ் அப்புறம் ஜூலி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஜூலி ஆண்டி பசங்களுக்கு மேங்கோ ஜூஸ் அப்புறம் குக்கீஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கட்டு பிரான்சிஸ் அங்கிள் கிட்ட கிட்டார் வாசிக்கிறது, கிட்டார் பிடிக்கிறது எப்படிங்கறத கத்துக்கிட்டு இருந்தான். சிங்கி ஜூலி ஆண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவளுடைய ஸ்கூல், அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார பத்தியுமே சொன்னான். பசங்க கிட்ட இப்படி ரொம்ப நேரம் பேசினதுல ஜூலி ஆண்டி பிரான்சிஸ் அங்கிள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ சிங்கியோட பார்வை அங்கிருந்து ஒரு போட்டோ மேல போச்சு. அதுல அங்கிள் ஆண்டி அப்புறம் அவங்க புள்ள கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி. இது எங்க புள்ள, அவன் பேரு ராபின். இந்த போட்டோ 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ ராபின் எப்பவுமே எங்க கூடவே தான் இருப்பான். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் கிறிஸ்மஸ் பண்டிகைய கொண்டாடுவோம். கட்டவும் பிரான்சிஸும் இப்போ ஜூலி அப்புறம் சிங்கி பக்கத்துல வந்துட்டாங்க. அட, இது உண்மையில ரொம்ப அழகா இருக்கு. பிரான்சிஸ் அங்கிள் சாண்டா கிளாஸோட ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஆமாப்பா, அந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ் கிரிப் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அது ராபின் தான் செஞ்சிருந்தான். ராபின் ஒவ்வொரு வருஷமும் எங்க கூட தான் கிறிஸ்மஸ்ல இருப்பான், ஆனா இப்போ கனடால செட்டில் ஆயிட்டான். இந்த வருஷம் வீட்டுக்கு வர முடியல. புள்ளைய பத்தி யோசிச்சு பிரான்சிஸ் அங்கிள் ஜூலி ஆண்டி ரெண்டு பேருமே ரொம்ப சேடா ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்து கட்டு சிங்கி ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. அப்போ கட்டு சொன்னா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஆமா ஆண்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்து அப்புறமா கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். அதுக்கப்புறமா கட்டு சிங்கி மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு.
படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கட்டோட மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. சிங்கி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு கட்டோ. ஏன் நாம இந்த தடவை கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் பண்ணி ஜூலி ஆண்டிக்கும் பிரான்சிஸ் அங்கிளுக்கும் கொடுக்க கூடாது? ஹே, இது சூப்பர் ஐடியா. அதுக்கப்புறம் கட்டு மார்க்கெட்டுக்கு போய் கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் பண்றதுக்கான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்தான். அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு தேவையான கிளே, கலர் பேப்பர், ஸ்ட்ரா, இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் அவன் பையில போட்டு எடுத்துட்டு வந்தான். சிங்கி இன்டர்நெட்ல இருந்து கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்டோட நிறைய டிசைன்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா. ஹால்ல உட்காந்து அவங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. அட பசங்களா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஜூலி ஆன்ட்டிக்கும் பிரான்சிஸ் அங்கிளுக்காகவும் கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. அவங்க ரெண்டு பேரும் நேத்து கிறிஸ்மஸ் பத்தி பேசும்போது கொஞ்சம் சேட் ஆயிட்டாங்க. அதனால நாங்க யோசிச்சோம், நாங்க கொடுக்கற கிஃப்ட பார்த்து அவங்க கொஞ்சமாவது சந்தோஷப்படணும்னு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் கட்டு. சிங்கி சிங்கி மாடலிங் கிளே வச்சு ரொம்ப அழகான குழந்தை இயேசு, மதர் மேரி அப்புறம் ஜோசப்போட சிலைகளை செஞ்சான். கட்டும் கூட அவளுக்கு நிறைய உதவிய செஞ்சான். அப்புறமா கார்ட்போர்டு வச்சு சின்ன சின்ன ஹர்ட்ஸ் பண்ணாங்க. கிரீன் பேப்பர்ஸ் வச்சு ட்ரீ மாதிரி நிறைய ட்ரீஸ் பண்ணி ஒட்டி வச்சாங்க. கட்டு பெரிய பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து பேக்ரவுண்ட்ல வைக்கிற பாறைகள் மாதிரி அழகா செஞ்சு வச்சான். அப்படி கிறிஸ்மஸ் கிரீப் ரொம்ப சூப்பரா ரெடியாச்சு. சாயந்தரம் அப்பா ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு. அவரும் அந்த கிறிஸ்மஸ் கிரீப்பை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. கட்டு சிங்கியோட திறமைய பார்த்து மட்டும் அப்பா அம்மா சந்தோஷப்படல, பக்கத்து வீட்டுல இருக்கிற அங்கிள் ஆண்டி மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாயந்தரம் கட்டு சிங்கி ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ் கிரிப்பை எடுத்துக்கிட்டு அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போனாங்க. பெல் அடிச்சதுமே ஜூலி ஆண்டி டோர் ஓபன் பண்ணாங்க. ரெண்டு பசங்களையும் பார்த்து ஜூலி ஆண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அட வாங்க பசங்களா. அட இது என்ன? மேரி கிறிஸ்மஸ் ஆண்டி, மேரி கிறிஸ்மஸ் ஆண்டி. இந்த கிறிஸ்மஸ் கிரிப் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக தான் செஞ்சோம். கிறிஸ்மஸ் கிரிப்பை பார்த்து ஜூலி ஆண்டியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல அவங்க கிறிஸ்மஸ் கிரிப்பையும் வச்சிட்டாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீய அவங்க ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தாங்க. லைட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல கிறிஸ்மஸ் கிரிப் இன்னும் அழகா தெரிஞ்சது. அப்போ ஹோ ஹோ சொல்லிக்கிட்டு பெல் அடிச்சுக்கிட்டே சாண்டா கிளாஸ் அங்க வந்துட்டாரு. அப்போ திடீர்னு வந்த சாண்டா கிளாஸ பார்த்து கட்டு சிங்கி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க. சாண்டா கிளாஸ் அவருடைய பேக்ல இருந்து பெரிய கிட்டாரை எடுத்து கட்டு கிட்ட கொடுத்தாரு. ஆனா சாண்டா, உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு கிட்டார் வேணுங்கிறது? அப்போ சிங்கி சாண்டாவை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ சொன்னா, அட கட்டு, இது பிரான்சிஸ் அங்கிள். சாண்டா கிளாஸோட சூட் போட்டுக்கிட்டு பிரான்சிஸ் அங்கிள் தான் சாண்டா கிளாஸாவா வந்திருந்தாரு. அவரு சிங்கிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அத பார்த்து சிங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அப்ப டோர் பெல் சத்தம் கேட்டுச்சு. ஜூலி ஆண்டி கதவை திறந்தாங்க. கட்டு சிங்கியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வீட்டுல இப்போ எல்லா பக்கமும் சந்தோஷம் ரொம்பி வழிஞ்சுது. எல்லாருமா ஒன்னா சேர்ந்து மதர் மேரி கிட்டயும் ஜீசஸ் கிட்டயும் ஒன்னா வேண்டிக்கிட்டாங்க. அங்க ஹோலி கிராஸும் இருந்துச்சு. எல்லாருமே கேண்டல பத்த வச்சாங்க. எல்லாருமா ஒன்னா ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல நின்னுகிட்டு பிரான்சிஸ் அங்கிள் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஜூலி ஆண்டி கிறிஸ்மஸ்க்காக செஞ்சிருந்த கேக் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கேக் உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. கட்டு அப்புறம் சிங்கினாலதான் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிருச்சு. ராபின் இங்க வரலன்னா நான் ரொம்ப சோகமா இருப்பேன். இத கேட்டு கட்டுவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் சொன்னாங்க, மேரி கிறிஸ்மஸ். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.